தனி ஒருவன் பார்ட் டூ அறிவிப்பை வெளியிட்ட மோகன் ராஜா. மோகன் ராஜா இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான படம் தனி ஒருவன். இதில் ஜெயம் ரவியுடன் நயன்தாரா, அரவிந்த் சாமி உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். இப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. மேலும் ரீமேக் மூவிதான் மோகன் ராஜா இயக்குவார் என்ற பெயரை தகர்த்து சொந்த கதையையும் சிறப்பாக இயக்குவார் என்ற பெயரையும் அவருக்கு பெற்று தந்தது. இப்படம் 2015 ஆகஸ்ட் 28 வெளியானது. 3 கடந்துள்ள நிலையில் முக்கிய அறிவிப்பை மோகன் ராஜா மீண்டும் வெளியிட்டுள்ளார். அதாவது, மீண்டும் ஜெயம் ரவியை வைத்து தனி ஒருவன் பார்ட் டூ படத்தை இயக்குவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்து இருக்கிறார். இந்த தகவலை தனது ட்விட்டர் பக்கத்தில் வீடியோ மூலம் பதிவு செய்திருக்கிறார். இப்படத்தின் கதாநாயகி, மற்ற கதாபாத்திரங்கள் யார் என்ற தகவல் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக சம்பளம் என்றால் இப்படியும் நடிப்பாரா ரெஜினா? தமிழில் கண்டனால் முதல் படம் மூலம் நடிகையாக அறிமுகமானவர் ரெஜினா. தெலுங்கில் பல பட வாய்ப்புகள் கிடைத்ததால் அங்கு முன்னணி கதாநாயகி ஆகினார். பின்னர் மாநகரம், மிஸ்டர் சந்திரமௌலி என்று தமிழிலும் கவனம் செலுத்தி வந்தார். இதுவரை இல்லாத அளவிற்கு மிஸ்டர் சந்திரமௌலி படத்தில் கவர்ச்சி அவதாரம் எடுத்தார். அடுத்து அரவிந்த் சாமிக்கு ஜோடியாக ராஜபாண்டி இயக்கும் படத்தில் நடிக்க இருக்கிறார். இந்த படத்தில் ரெஜினாவிற்கு ஒரு குழந்தைக்கு அம்மாவாக நடிக்கும் கதாபாத்திரம். இருந்தாலும் நடிக்க அதிக முக்கியத்துவம் உள்ள கதாபாத்திரம் என்பதால் சம்மதித்து இருக்கிறார். ஆனால் அதிக சம்பளம் என்பதால் தான் ரெஜினா இந்த படத்தில் நடிக்க சம்மதித்தார் என்று தகவல் பரவி வருகிறது.